வணக்கம் மக்களே நான் உங்கள் வினோத் டெய்லி கொடைக்கானுடைய வீடியோ பற்றி கொடைக்கானனுடைய கிளைமேட் வீடியோ போட்டு உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கோம் எனக்கும் போர் அடிச்சிருச்சு ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சாக நாங்கள் வாடிப்பட்டி மாதா டெம்பிளுக்கு போயிருந்தோம் அதை பற்றின வீடியோ தான் இன் தென் தமிழகத்தில் ஒரு முக்கியமான சுற்றுலா தலங்கள் பக்தி ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு அடுத்து விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான இந்த மாதா திருத்தலங்களில் இதுவும் ஒன்று இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வத்தலகுண்டிலிருந்து வத்தலகுண்டில் இருந்து நீங்கள் கொடைக்கானல் வருவீங்க அறுபத்தாறு கிலோமீட்டர் வரும் அதே வத்தலகுண்டிலேருந்து மதுரை ரோட்டில் ஒரு இருபத்தி ஏழு டு முப்பது கிலோமீட்டர் தான் இதனுடைய டிஸ்டன்ஸு ஒரு ஆஃப் அனவரில் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடலாம் இது வந்து ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது அநேக பிரச்சனைகள் உடல் பலவீனமானவங்க சுகம் இல்லாதவங்க அநேக ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போனால் சுகமாயிருந்து சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் இந்த கோயில் டெவலப் ஆனதுலேருந்து இந்த ஏரியா மக்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு வெளியில் கடைகள் வைக்கிறதுலேருந்து நிறையா வந்து மக்கள் வந்து போகிறதுனால இந்த பணப்புழக்கமும் இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது மாதிரி இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இறைவாக்கு இல்லம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது பைபிள் ஸ்டடி பண்ணக்கூடிய இடமா தான் இந்த இடத்த வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க காலப்போக்கில் திருப்பலிகள் அது இது நடந்து இந்த கோயில் வந்து இன்றைக்கி ஒரு விரிவாக்கம் பண்ணி மிகப்பெரிய ஒரு கிராண்டாக வந்து நல்ல ஒரு இதாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் செப்டம்பர் எட்டாம் தேதி இந்த மாதாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவங்களுடைய இருந்து ஒரு ஊற்று வந்துச்சு அந்த ஊற்று தான் இந்த மாதிரி ஒரு புனித நீராக வந்து இருக்குது பாதத்தில் வந்து அந்த தீர்த்தத்தை வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க இங்கேயும் வந்து பருகிறாங்க அது பைசாவுக்கு விற்கிறாங்க மாதவுடைய பிறந்தநாள் எப்படி கணிச்சாங்கன்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது அதுக்குள்ளே அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போக வேண்டாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் கொடைக்கானல் வரும் வழியில் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்துட்டு போகலாம் ஏன்னா வெளிநாடுகளில் இருந்து கூட சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்த பர்டிகுலராக வந்து கேட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க அப்படி இங்கே சுற்றி பார்க்குறக்கு என்ன இருக்குன்னா சுற்றி பார்க்குற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை கோயில் தான் வந்து இந்த இந்த இடத்துடைய சிறப்பே நீங்கள் வந்து ரொம்ப பிளான் பண்ணி செலவு பண்ணி வரீங்க கொடைக்கானலுக்கு போகலான்ட்டு வரீங்க கொடைக்கானலில் மட்டும் பார்த்துட்டு போகிறத விட கொடைக்கானலில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு வந்து நீங்கள் போயிட்டு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஓகேவா இதேமாரி குற்று கொடைக்கானல் வர வழியிலையும் அதனுடைய சுற்றி பகுதிலையும் நிறைய வந்து சுற்றுலாத்தலங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கோயில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல மக்கள் கூட்டம் எப்போதுமே வாரந்தோறும் தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் வந்து எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் ஒரு அலைமோதுமோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து விசிட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் வினோத்தி இன்னொரு புதுவெடியில் மீட் பண்ணுறேன் டாட்டா